வணக்கம் மக்களே, வெல்கம் டு மாதவி கார்த்திக் தமிழ் விளாக். இன்னைக்கு வந்து விளாக்ல வந்து என்ன பார்க்க போறேன்னா, எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் தான் இந்த வீடியோல போட போறேன். அது என்னன்னா என்னோட இன்டோர் கார்டன் டூர் பத்தி தான் போட போறேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஏன்னா வீடியோல நிறைய இதை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்னோ டைம், ஸ்ப்ரிங்கு, சம்மர்லலாம் எல்லா டைம்லயும் எப்படி உங்களுக்கு வந்து செடி வந்து அப்படியே இருக்கு, மெயின்டைன் பண்றீங்க, என்னென்ன செடியெல்லாம் வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்ற நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்து தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. அப்புறம் வந்து லாஸ்ட் வீடியோ நான் ஒரு டைம் போட்டிருந்தேன், கார்டன் வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ், எனக்கு நிறைய கமெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிக் தேங்க்ஸ். ஸோ அதே அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். ஏன் அதை பார்க்க சொல்லுன்னா, அந்த வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் இந்த கார்டனை பார்க்க. அதுல வந்து செடியெல்லாம் வந்து சின்ன சின்னதா இருக்கும், சும்மா ஜஸ்ட் ஒரு 6-7 செடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் இந்த வீடியோவில் அந்த 6-7 செடி ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோ அப்படியே கார்டன் பெருசாகி இப்போ என்கிட்ட வந்து 25 வகையான இன்டோர் கார்டன் இருக்குது. அந்த வீடியோவில் எல்லா பிளான்ட்ஸோட பேர், லோ லைட் பிளான்ட்ஸ்லாம் என்னெல்லாம் வச்சுருக்கேன், மீடியம் லைட் பிளான்ட்ஸு, ஸோ அதெல்லாம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது, நான் இப்படி தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல தான் வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடு வியூவு. ஸோ காலையில் எழுந்த உடனே எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் நிற்கணும், நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு வைப்ஸ் கொடுக்கும் இதுக்கிட்ட நின்னன்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஓவராலாக காமிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து தனித்தனி பிளான்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கும்போது நல்ல ஸ்னோ, உங்களுக்கு விண்டோ கிட்ட பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஸ்னோ கொட்டிகிட்ருக்கு. எனக்கே ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் ஸ்னோ அப்போ இதே மாதிரி நான் ஒரு கார்டன் வீடியோ, இன்டோர் பிளான்ட்ஸ் டூர் போடுறேன். ஸோ அதில் வந்து இந்த பிளான்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணுன்னு எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதான் இந்த டைமில் வந்து நான் வந்து வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த பிளான்ஸோட பேர் நான் தனித்தனியாக வந்து நான் போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எந்தெந்த பிளான்ஸ்க்கு எப்படி தண்ணி ஊற்றணும், லோ லைட்ஸ் எது, மீடியம் லைட்ஸ் எதுன்றது இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ எனக்கு எத்தனை செடி வாங்கினாலும் எனக்கு வந்து மணி பிளான்ட் தான் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ ரொம்ப பிடிச்ச செடி மணி பிளான்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே இந்த கொடி மாதிரி மேலே ஏற்றி விட்டுருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு வந்து புஷ்பின் வச்சு நீங்கள் வந்து கொடி மாதிரி ஏற்றி விடலாம், அப்படி இல்லைனா கீழே தொங்குற மாதிரியும் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்னோ, அன்றைக்கி வந்து செம்மையாக ஸ்னோ பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதை தான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த செடி பேர் பார்த்தீங்கன்னா பாம் பிளான்ட். இந்த பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 weeks ஒன்ஸ் தான் தண்ணி ஊற்றணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி பாட்டு வந்து ட்ரையாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுங்க. இது வந்து லோ லைட் பிளான்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளான்ட் வந்து ஆரோ ஹெட். இது வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஒடிச்சு தான் வச்சேன் இந்த பிளான்ட்டு, அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. இதுக்கும் வந்து தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, 2 weeks ஒன்ஸ் தண்ணி ஊற்றுங்க. லோ லைட் பிளான்ட்ஸ் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து குரோட்டன்ஸ். உங்களுக்கு தெரியும் குரோட்டனுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், அதுவே அழகாக வளரும். ஸ்பைடர் வந்து உங்களுக்கு வந்து தண்ணியும் ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவாக அழகாக வளரும். எப்பயாச்சும் ஒரு டைம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க.
அடுத்த செடி பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து பர்பிள் கலரில் இருக்கிறது பேர் வந்து சில்வர் இன்ச் பிளான்ட். இது வந்து அழகாக கொடி மாதிரி வரும். ஆக்சுவலாக இதில் ரெண்டு பிளான்ட் வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து இன்ச் பிளான்ட்டோட வெரைட்டி தான். அதனால வெல்வெட் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் லோ லைட்டில் வச்சாலே இந்த பிளான்ட்லாம் வளரும். இந்த செடி பார்த்திங்கன்னா ஸ்பைடர். இந்த ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு தெரியும், குட்டி குட்டியாக வந்திருக்கு பாருங்கள், பேபி ஸ்பைடர். இதை வச்சு நீங்கள் வந்து பதியம் போட்டு இன்னொரு பிளான்ட்டில் வச்சுக்கலாம். இதுவும் வந்து லோ லைட் பிளான்ட்ஸ் தான். நீங்கள் வந்து தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது இதுக்கும். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இன்ச் பிளான்ட். இதுவும் வந்து லோ லைட் பிளான்ட்ஸ். இதுவும் வந்து நீங்கள் வந்து அழகாக செவத்துலலாம் வந்து ஹேங் பண்ணலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்கு வந்து தண்ணி நீங்கள் வந்து 2 days once ஊற்றியே ஆகணும், அந்தளவு க்ரோ ஆகும் இது. இந்த இன்ச் பிளான்ட்டை வந்து நீங்கள் இது போல் வந்து கிளாஸ் பவுலில் வந்து உடச்சி போட்டிங்கன்னா, கட் பண்ணி போட்டிங்கன்னா அழகாக இது போல் துளுத்து வேர் வரும். அப்புறம் நீங்கள் வந்து பாட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த செடி பார்த்தீங்கன்னா பேம்பு செடி. இந்த பேம்பு பிளான்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக க்ரோ ஆச்சு எனக்கு. கீழேயே வந்து அழகாக ஒரு பேபி குடி வந்திருக்கு பாருங்கள், கீழே முளைஞ்சி வந்திருக்கு. ஒரு தண்டாக தான் வச்சேன், கீழேயும் முளைஞ்சி வந்திருக்கு. ஏன்னா நான் வந்து இது வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணி வைப்பேன். கொஞ்சம் லைட்டாக வெயில் படுற மாதிரி வச்சாலும் நல்லது தான். ஆக்சுவலாக இது வந்து லோ லைட் பிளான்ட் தான், ஆனால் எனக்கு வெயில் கிட்ட வச்சதுக்கப்புறமே கொஞ்சம் க்ரோ நல்லா தெரிஞ்சுது. அப்புறம் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஸ்னேக் பிளான்ட்டு. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. அதனால் இது வந்து புத்தா கிட்ட வச்சுருப்பேன் இந்த பிளான்ட்டை. இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வளர்ந்து நீட்டாக போயிட்டே இருக்கும். இது வந்து சுத்தமான காற்றை தரும் வீட்டில். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, நீங்கள் வந்து 2 weeks once வந்து தண்ணி ஊற்றுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லோ லைட் பிளான்ட். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி. ஆக்சுவலாக வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப குட்டியாக இருந்த செடி, நான் வெயில் கிட்ட வச்ச உடனே ரொம்ப அழகாக வளர்ந்தது. வெயில் மீன்ஸ் விண்டோக்கு ஓரமாக வச்சேன் வெயில் படுற இடத்துல. ஸோ நல்ல க்ரோ தெரிஞ்சுது. ஸோ கற்பூரவல்லி வந்து வெயில் படுற இடத்துல வைங்க, தண்ணி வந்து 2 days once ஊற்றிக்கிட்டே இருங்க. அப்புறம் இது வந்து பீஸ் லில்லி. இது வந்து இன்டோர் பிளான்ட்ஸில் வந்து இது வைக்கக்கூடிய முக்கியமான பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவ்வளோ காற்றை வந்து சுத்தமாக தரும் பீஸ் லில்லி. இது வந்து லோ லைட் பிளான்ட்ஸ் தான், தண்ணியும் வந்து நார்மலாக ஊற்றுங்க. இது வந்து ஒரு சீசனில் மட்டும்தான் இது வந்து பூ பூக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும், ஆனால் இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும், இப்போ க்ரீனாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து லோ லைட் பிளான்ட்ஸு. நீங்கள் வந்து இதுக்கு வந்து எங்கே வேணாலும் இடத்த வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளசி. எங்கள் வீட்டில் எல்லா செடியும் ஈஸியாக வளர்த்துட்டு அந்த துளசி வளர்க்குறதுல மட்டும் எனக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் இது வரும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். அடுத்த வீடியோ போடும்போது இந்த செடி எப்படி வருதா என்னன்ட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். துளசிக்கு தண்ணி வந்து 2 days once ஊற்றிக்கிட்டே இருங்க. அப்புறம் வந்து வெயில் படுற இடத்துல கண்டிப்பாக துளசி வைக்கணும். அப்புறம் இது வந்து ஆலோவேரா செடி, எல்லாருக்கும் தெரியும். இங்கே யூஎஸில் வந்து ரொம்ப காஸ்ட்லி, $4 கிட்ட வரும் ஒரு செடி. ஆக்சுவலாக அந்த செடி வந்து எங்களுக்கு வந்து வெயில் கிட்ட வச்ச உடனே நல்ல க்ரோ தெரிஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் லைட் பிளான்ட்டு சொல்லலாம். நீங்கள் வெயில் விண்டோவுக்கு ஓரத்தில் வச்சிங்கன்னா நல்ல க்ரோ தெரியும். அப்புறம் வந்து இதுக்கு தண்ணி வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிட்டு தான் ஊற்றணும், இல்லைனா செடி வீணாக போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த செடியை வந்து பார்த்து தண்ணி ஊற்றுங்க. இது பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி. இங்கே யூஎஸில் வந்து இந்த செடி வாங்கி எனக்கு செட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுவும் வந்து கிடச்சிடுச்சு. இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்ல பூ பூத்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல வெயில் படுற இடத்துல தான் இந்த செடி வச்சுருக்கேன். தண்ணி வந்து இதுக்கு 2 days once ஊற்றிக்கிட்டே இருந்தேன், நல்ல க்ரோ தெரிஞ்சது. அப்புறம் வந்து என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க வீடியோவில், பூ பூக்கிற மாதிரி ஒரு பிளான் சொல்லுங்கன்ட்டு. மல்லிகை செடி வந்து வீட்டுக்குள்ளே வைங்க, ஜன்னல் ஓரத்தில், கண்டிப்பாக அது வந்து நல்ல க்ரோ தெரியுது. ஸோ மல்லிகை செடி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பேசில் பிளான்ட்ஸ். இது வந்து துளசியோட ஒரு வெரைட்டி தான். இந்த பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாலடில் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து இந்த லீஃப் இல்லாமல் சாலட் பண்ணவே மாட்டாங்க, அவ்வளோ ஹெல்தி. கோல்டுக்கும் ரொம்ப நல்லது இந்த பிளான்ட்டை. தண்ணி வந்து அடிக்கடி இந்த செடிக்கு வந்து ஊற்றணும், ஏன்னா நீங்கள் தண்ணி ஊற்ற ஊற்ற தான் இதோட க்ரோ தெரியும். இதையும் வந்து வெயில் படுற இடத்துல வைங்க, நல்ல க்ரோ தெரியும்.
இந்த செடி பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளமிங்கோ செடி. இந்த ஃப்ளமிங்கோ செடி பார்த்தீங்கன்னா வந்து லோ லைட் பிளான்ட்டு. அப்புறம் இதில் வந்து தண்ணி வந்து நீங்கள் வந்து மீடியமாக ஊற்றினா போதும், ரொம்பவும் ஊற்றக்கூடாது. இந்த கலர் வந்து அப்படி இருந்தது. ஸோ இது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த பிளான்ட்டை பார்த்தா. இந்த செடி பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஐவி. இது வந்து கொடி மாதிரி படரும், ரொம்ப சுத்தமான காற்றை தரக்கூடிய செடி. இது வந்து லோ லைட் பிளான்ட். இந்த செடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் பிளான்ட். இந்த செடி வந்து அழகாக மரம் மாதிரி வரும். அப்புறம் வந்து இந்த செடியை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றவே கூடாது, 2 weeks once தான் ஊற்றணும். எனக்கு வந்து ரொம்ப சின்ன செடியாக தான் இது வந்து கிடச்சிது, ஆனால் ஒரு 3 months அவ்வளோ அழகாக நீட்டாக இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. இதுக்கு வந்து பாட்டும் இது போல் கொஞ்சம் பெரிய பாட் சூஸ் பண்ணுங்கள், ஏன்னா பாட்டு ஸ்பேஸ் பெருசாக ஆக அது வந்து நல்லா மரம் மாதிரி வரும். ஸோ இது வந்து லோ லைட் பிளான்ட். ஸோ இது வந்து கேக்டஸ் வச்சுருக்கேன். இந்த கேக்டஸ்க்கு வந்து தண்ணியே காமிக்கக்கூடாது, அது மாட்டும் அழகாக வரும். நான் தண்ணியே ஊற்றவே இல்லை, அதுவே க்ரோ ஆகுது. இந்த பிளான்ட் பேர் வந்து ஜீப்ரா பிளான்ட். இந்த சக்யூலண்ட்லாம் வந்து தண்ணியே காமிக்கவே கூடாது, தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் இந்த பிளான்ட் போயிடுச்சு. அப்போ நான் எப்போ தண்ணி ஊற்ற ஸ்டாப் பண்ணனோ அப்படியே அழகாக வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா புதினா மின்ட் செடி. நான் வந்து வீட்டில் வாங்குகிற புதினாவை வச்சு இது போல் வந்து க்ரோ பண்ணது. இதுலேருந்தே எனக்கு வந்து புதினா நான் எடுத்துப்பேன், கடையிலே வாங்குறதில்ல. ஸோ வீட்டுக்கு வாங்குகிற புதினா இலையை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, மொத்தமான தண்டு இருக்கிறத எடுத்து ஆனால் மேலே 2 இலையை விட்டுட்டு தான் மற்ற புதினாலாம் நீங்கள் வந்து இலையெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். மேலே 2 இலையை விட்டுடுங்க. மொத்தமான தண்டு வந்து இது போல் வந்து கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றி 1 week வச்சிங்கன்னா அழகாக அது போல் வேர் விடும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பாட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இது சும்மா பார்த்தீங்கன்னா கார்டன் மம். இந்த மம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபால் சீசனில் வந்து எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. இது வந்து அந்த 25 பிளான்ட்ஸில் வந்து இது கணக்கே கிடையாது, இது வந்து அழகாக வளரும். அந்த ஃபால் சீசனில் இந்த செடி வந்து ஃபேமஸ் இங்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட் தாங்க, நான் எப்பயும் எல்லா வீடியோலையும் சொல்வேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மணி பிளான்ட். இதை வந்து நான் வீட்டில் அங்கங்கே பதியம் போட்டு எல்லா இடத்துலையும் இந்த மணி பிளான்ட் வச்சுருப்பேன். அவ்வளோ நல்லது, வீட்டுக்கும் நல்லது, பார்க்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த செடியை எப்போ பார்க்குறீங்களோ அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மணி பிளான்ட் இருந்துச்சுன்னா இது போல் உடச்சி உடச்சி நிறையா நீங்கள் பதியம் போட்டு செடி இது போல் வைக்கலாம். நான் அந்த கிளாஸில் வச்சுருக்கேன் பாருங்கள், அது எல்லாமே பதியம் போட்டது தான். ஸோ அது நீங்கள் பதியம் போட்டு இது போல் உடச்சி கிளாஸ் பவுலில் வச்சிங்கன்னா வேர் விடும், அதை நீங்கள் வந்து பாட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இது பாருங்கள், நான் இந்த இப்படி தான் மணி பிளான்ட் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் அழகாக. அது வந்து நீங்கள் வந்து புஷ்பின் வச்சு யூஸ் பண்ணி இது போல் மேலே கொடியாக ஏற்றிக்கலாம். அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டோட இன்னொரு வெரைட்டி. ஸோ இதுவும் வந்து அழகாக இருக்கும் சன்லைட்டுக்கு. இதுவும் வந்து அந்த மணி பிளான்ட் எப்படி பதியம் போடுவீங்களோ அதே மாதிரி பதியம் போடலாம். இது வந்து நான் வந்து சும்மா கொஞ்சம் வந்து கீழேயும் படரும் மேலேயும் படும், ஆனால் இதுக்கெலாம் தண்ணி நிறைய ஊற்றணும். தண்ணி ஊற்ற ஊற்ற தான் இது எனக்கு வந்து அவ்வளோ க்ரோ கிடச்சிது. இதுக்கு நான் கண்டிப்பாக ஒரு 2 days once 3 days once மணி பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றுவேன். அதுக்கும் வந்து நீங்கள் எப்பயும் செக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுங்க, அதான் பெட்டர். நீங்கள் வந்து மண்ணில் வந்து கையை ஃபிங்கரை உள்ளே விட்டு பார்க்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அம்ப்ரல்லா ட்ரீ பிளான்ட். இது வந்து லாஸ்ட்டாக இந்த சம்மரில் நான் வாங்கினது லாஸ்ட் பிளான்ட். இந்த பிளான்ட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லணும், இது அவ்வளோ பியூர் ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய பிளான்ட்டு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் இது வாங்கினேன். இன்டோர் பிளான்ட்ஸ்லே இந்த பிளான்ட்ஸ் தான் வந்து ஒரு 5 to 6 feet வரைக்கும் மரம் மாதிரி வளரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்கி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு பாட்டு மாற்றணும், ஒரு 1 week கழித்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்ட்டை பத்திரமா வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் இந்த பிளான்ட் வளர்ந்துச்சுன்னா அதுக்கு அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறேன். அந்த அம்ப்ரல்லா ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் லோ லைட் பிளான்ட். ஸோ அவ்வளோதாங்க, என்கிட்ட இருக்கிற பிளான்ட் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். 25 count வந்து நீங்கள் வந்து இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா டிப்ஸும் நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து செடி வளங்க. ஸோ இந்த டிப்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் செடிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் ஒரு கார்டன் டூரில் வந்து கார்டனை பெருசாக்கிட்டு அடுத்த டூர் போடுறேன். பாய் மக்களே. நான்
எல்லாருக்கும் சொல்றது இந்த வீடியோல ஒரே விஷயம்தான், என்னன்னா கண்டிப்பா வீட்டுல வந்து அட்லீஸ்ட் ஒரு செடியாச்சும் வளர்த்து பாருங்க, நல்ல சேஞ்சஸ் தெரியும், நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். அதனால லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோல வந்து ஒரு 4-5 பேர் வந்து ஒரு வீட்டுல வந்து செடி வாங்கிட்டு வளர்க்கறத எனக்கு வந்து போட்டோ எடுத்து அமிச்சாங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அது போல நீங்க வந்து இதுவரைக்கும் உங்க வீட்டுல செடி இல்லை அப்படின்னா ஒரு செடி வாங்கி வளங்க, அது நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாதவி கார்த்திக் தமிழ் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் மக்களே.